கணியன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். டிசம்பர் 3, 2023 மாலை 4 மணி புயல் நிலவரம். தற்போது பார்த்தீங்கன்னா புயல் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் தமிழக கடற்கரை பகுதிகளில் நிலவக்கூடிய அந்த புயலானது தற்போது சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கே 210 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு கிழக்கே தென்கிழக்கே 200 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கு. இந்த புயல் வரக்கூடிய மணி நேரங்களில் மெதுவாக நகரத் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது. வரக்கூடிய மணி நேரங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து சென்னைக்கு அருகே இன்று இரவு நாளை அதிகாலை நேரங்களில் வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுது. அவ்வாறு வந்து சில மணி நேரங்கள் நகராமல் நிற்பதற்கு மெதுவாக நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தற்போது பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு பொறுத்த வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற வடகோடி மாவட்டங்களில் விட்டு விட்டு கனமழை பதிவாகிட்டு இருக்கு. அவ்வப்போது தரைக்காற்றின் வேகமும் சற்று அதிகரித்து காணப்படுகிறது. காற்றை பொறுத்தளவுக்கு தரைக்காற்று அவ்வப்போது அதிகரித்து காணப்படும். நாளை இன்று இரவு நாளை அதிகாலை நேரங்களில் தரைக்காற்றின் வேகம் 40 கிலோமீட்டர் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவ்வப்போது 50 கிலோமீட்டர் வரைக்கும் செல்லலாம். காற்றினால் எந்தவித பாதிப்பும் சேதமும் இருக்காது. காற்று குறித்தான அச்சம் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களுக்கு தேவையில்லை. மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு கனமழை நீடிக்கும். தற்போது இந்த புயலின் வந்து மேற்கு பகுதி மற்றும் வடக்கு பகுதி வடகிழக்கு பகுதிகளில் அடர்ந்த மேக குவியல்கள் உருவாக துவங்கி இருக்கிறது. இந்த அடர்ந்த மேக குவியல்கள் இன்று இரவு நாளை பகல் நேரத்தில், அதாவது நாளை முற்பகல் நேரத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மேல் விழும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக விட்டு விட்டு பெய்து வரும் கனமழை இன்று இரவு முதல் டிசம்பர் 3 இரவு முதல் டிசம்பர் 4 மாலை வரையிலான காலகட்டத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பரவலாக பல இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பல இடங்களில் அதீத கனமழையும் பதிவாகும். குறுகிய காலத்தில் பெருமழை நிகழ்வு அப்படிங்கிறது இருக்கும். பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கு. பொது விடுமுறையாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. நாளை பெரும்பாலான அனைத்து விதமான நிறுவனங்களுமே விடுமுறை அறிவித்திருக்கிறார்கள். தயவு செய்து மக்கள் யாரும் இன்று இரவு முதல் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் நாளை இரவு வரையிலான காலகட்டத்தில். அதே போல அத்தியாவசிய தேவையான பொருட்களை தற்போதே வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இன்று இரவு முதல் நாளை வரை நீங்கள் பாதுகாப்பாக வீட்டிலேயே இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வேலூர், ராணிப்பேட்டை, அதே போல விழுப்புரம், திருவண்ணாமலை போன்ற வடக்கு உள் மாவட்டங்கள்லையும் விட்டு விட்டு கனமழை எதிர்பார்க்கலாம். கடலூர், புதுச்சேரி போன்ற பகுதிகளில் வரக்கூடிய மணி நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடலூர், புதுச்சேரி பகுதிகளிலையும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாதிக்கக்கூடிய மழைப்பொழிவு எச்சரிக்கை தேவையான ஒரு மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில். தமிழகத்தின் பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய பலத்த மழையை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக தேனி, தென்காசி, திருநெல்வேலியின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, கன்னியாகுமரியின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்தமாக பிற மாவட்டங்களில் உள் மாவட்டங்களில் மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாகக்கூடும். இந்த புயல் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று இரவு சென்னைக்கு அருகில் மையம் கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுது. அப்படி மையம் கொள்ளும் போது புயல் சற்று வலுவடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. வலுவடையும் எப்போதுமே ஒரு இடத்துல புயல் நிலை கொண்டால் அப்போது வலுவடையும். அவ்வாறு வலுவடையும் போது புதிய மேக குவியல்கள், அடர்ந்த மேக குவியல்கள் உருவாகி அந்த அடர்ந்த மேக குவியல்கள் இன்று இரவு நாளை பகல் நேரத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மீது விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதன் காரணமாக அதீத மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு விடுக்கப்படுகிறது. நன்றி.